ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேஷியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் கேட்ரிங் ஆர்டர் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 kg மட்டன் கிரேவியும் 7 kg சிக்கன் வறுவலும் வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கேட்ரிங் அதை தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் நம்ம வந்து மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும் பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அரைச்ச மிளகாய் சாந்து சேர்த்துக்கலாம். இதை இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குனீங்கன்னா சுக்கா வறுவல் நல்லா கலர் கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே. இப்போ இது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி வந்து மிக்சியில் ஒன்றும் இதுமாக அரைச்சி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய சமையல்ன்றதுனால நான் அளவு சொல்லலை இதுலேயும். அடுத்து தனி மிளகா பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம் மூடி போட்டு. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வேகட்டும்னு சொன்னேன் இல்லையா, கறிக்கு அது வந்து சின்ன அடுப்பில் மாற்றிட்டேன். அடுத்து வந்து நம்ம டப்பாரை வச்சுருக்கோம். இது வந்து சிக்கனுக்கு. ஸோ சிக்கனுக்கு தாளிக்க போடலாம். இப்போ நம்ம என்னன்னு பார்த்துடலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு. ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு துண்டு பட்டை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மூடி தக்காளி வேகிற அளவுக்கு வேக விட்டுறலாம்.
பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். இதுதான் 4 கிலோ மட்டன். நான் வந்து மட்டனை வந்து ஆல்ரெடி குக்கரில் வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து வேக போடும்போது மஞ்சள் பொடியும் ஒரு 1/2 உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை கூட இதை வந்து நம்ம கிரேவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனை ஃபுல்லாக இதில் சேர்த்தாச்சு. ஸோ நல்லா வேகட்டும். மட்டன் வந்து நல்லா கிரேவியாக வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம் மூடி போட்டு. இது வந்து மதுரை டு மலேசியா குழம்பு பொடி. நாங்கள் வீட்டிலே ப்ரிஃபர் பண்ணுறது. இதை வந்து நான் இந்த மாதிரி தண்ணியில் கலந்து பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். இதை தான் இப்போ நம்ம வந்து சிக்கனுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை கலந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு, மசாலாவும் வதங்கிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 7 kg சிக்கனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கோழியில் தண்ணி சேர்க்கவே இல்லை, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. ஸோ இதே தண்ணியில் வந்து கோழி நல்லா வேகட்டும். ஸோ இப்போ கோழி ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இதுக்கும் வந்து நம்ம நல்லா ஸ்மெல் கொடுக்குற பாண்டாங்கல்லி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அப்படியே மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ கோழி நல்லா வெந்துருச்சு. இது கூட இறக்க போறதுக்கு முன்னாடி 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊத்திக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம அமைச்சிட்டு டெலிவரி பண்ணிடலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போது மட்டன் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம சுக்கா வறுவலுக்கான பொடி சேர்க்க போகிறோம். இது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது இந்த பொடி. இந்த பொடியை சேர்த்து நம்ம நல்லா சுருளை சுருளை வதக்கி மட்டனை இறக்கிடலாம். இந்த பொடியோட, அதாவது மட்டன் சுக்காவோட பொடியோட ரெசிபி வேணும்னா மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து மட்டன் சுக்கா ரெசிபி வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ சுக்கா ரெடி ஆயிடுச்சு, நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ ஃபைனல் டச்சா வெங்காயத்தையும் முந்திரி வறுத்து சுக்கா வறுவலோட சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். போய் எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயத்தை பொறிச்சு நம்ம சுக்காவோட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொரிய விட்டுட்டு சுக்கா வறுவலோட சேர்த்துக்கலாம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும். பாருங்க, ஆனியன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து சுக்காவோட சேர்த்துக்கலாம். இந்த கிளறக்கூடாது, இப்படியே விட்டுருங்க. அதான் அழகாக இருக்கும் பார்க்க. சுக்காக்கு ஸ்பெஷலே வந்து இந்த முந்திரி போடுறது தான். ஸோ கண்டிப்பாக முந்திரி போட்டு இறக்குங்க.
அதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிகாஸ் இது மதுரை ஸ்டைல. ஸோ முந்திரி சூப்பராக வறந்துச்சு. இப்போ இதை கூட வந்து மட்டன் சுக்காவோட சேர்த்துக்கலாம். வாவ் சூப்பர், மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நிறையா ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சமாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதை வந்து நீங்கள் இதில் இதே டிஷ்ஷை வந்து நீங்கள் கறி தோசையாகவும் ஸ்பெஷலாக செய்யலாம். ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே அப்படியே பரப்பரப்புறேன்னு மல்லித்தலையே தூவ போகிறோம். இப்போ இதை நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஸோ அங்கேருந்து என்ன கமெண்ட் வருன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேட்ரிங் ஆர்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 7 kg சிக்கன், 4 kg மட்டன். இப்போ இதை வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் உங்களோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நம்பிக்கையின் சுவை, நாவின் சுவை. 7 kg சிக்கனை சேர்த்துக்கலாம். கம், எனிபடி ஹெல்ப் மீ.